வெல்கம் டு இன்ஃபோடெக் தமிழ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் சிந்தாமணி. இது பார்த்திங்கன்னா அடுப்பை ஹீட் பண்ணிட்டு கடுகு நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு வெடிச்சிட்ருக்கிற அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பட்டை கிராம்பு 2 நம்பர் சேர்த்துங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துங்க, அதாவது ஒரு 15-20 பல் எடுத்துங்க. கருவேப்பிலை கொஞ்சம் வரமிளகாய் போட்டு தாளிச்சு விட்ருங்க. இப்போ மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் உணங்குற அளவு நல்லா வதக்கிங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவு அது கொஞ்சம் நல்லா வணக்கி எடுத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருந்த சிக்கனை நல்லா கழுவி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அது கூட பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா பிரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, அதாவது கறி மொழுகிற அளவு தண்ணி இருந்தால் போதும். ஒரு 30 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா கறி நல்லா வெந்துடும். தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறம் கொத்தமல்லிக்காய் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா சுவையான சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.